தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு நீட்டிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் சிப்கா தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை பார்வையிட்டார். தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கம் சிப்காட்டில் இயங்கக்கூடிய ஆக்சிஜன் தயாரிப்பு தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டார். அதனையடுத்து திருவள்ளூர் மாவட்டம் நேமம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வடமாநில தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாமை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது என்றார். இன்றைய காலகட்டத்தில் தடுப்பூசியே காவல்காரனாய் விளங்குகிறது என்று குறிப்பிட்ட முதல்வர் தமிழகத்தில் தடுப்பூசி போடுவதை மக்கள் இயக்கமாக நடத்தவிருப்பதாகவும் கூறியுள்ளார். தடுப்பூசி போடுறத மக்கள் இயக்கமாகவே ஒரு மாபெரும் இயக்கமாகவே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அப்பொழுது அனைவரும் முன்வந்து தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன். முதல் அலையை பொறுத்தவரைக்கும் முற்றிலுமாக தடுத்து முற்றுப்புள்ளி வைக்காததன் விளைவுதான் இந்த இரண்டாவது அலை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த இரண்டாவது அலையை முற்றிலுமாக ஒழித்து அதில் வெற்றி காண்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முடக்கி வைக்கப்பட்டுள்ள செங்கல்பட்டு தடுப்பூசி தொழிற்சாலை இயக்க தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு தேவையான தடுப்பூசி சில மாதங்களில் பெறப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தடுப்பூசி வீணாவது 6 விழுக்காட்டிலிருந்து 1 விழுக்காடாக குறைந்துள்ளது என்று கூறிய முதல்வர் தளர்வுகளற்ற ஊரடங்கு இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் நல்ல பலனை தரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். ஊரடங்கை நீட்டிப்பீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். எல்லா கட்சி தலைவர்களை அழைச்சி கலந்து ஆலோசனை பண்ணப்போ முதல்ல 1 வார காலம் போடுவோம், தேவைப்பட்டால் 2வது வாரமும் அதை நீடிக்கிறதா முடிவு பண்ணி அதை பற்றி யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து போற போக்கு ஓரளவுக்கு திருப்தியா இருக்கு. அதை இன்னும் முழு திருப்தி வரல. வந்ததுக்கு பிறகு அதை பத்தி யோசிச்சு முடிவெடுப்போம். சிங்கப்பூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 1400 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு வாகனங்களின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டன. ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட 10 வாகனங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் போராட்டம் இன்றுடன் 6 மாதத்தை நிறைவு செய்திருப்பதை குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகளையும் உணர்வுகளையும் மதித்து 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அரசு முன்வரவில்லை என்று கூறியுள்ள மு க ஸ்டாலின் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடக்காதது கவலையளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி சட்டமன்றத்தில் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். புதுச்சேரியில் தற்காலிக சபாநாயகராக லட்சுமி நாராயணன் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். இதையடுத்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அதிமுக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இதையடுத்து கடந்த 7ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி மட்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஆனால் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் எம்எல்ஏக்களின் பதவியேற்பு ஒத்திவைக்கப்பட்டது. கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து ரங்கசாமி குணமடைந்ததும் கடந்த 21ஆம் தேதி தற்காலிக சபாநாயகராக எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. இந்நிலையில் ராஜ்நிவாசில் எளிமையாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள க. லட்சுமி நாராயணன் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் உறுதி கூறுகிறேன். இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் சபாநாயகர் அறையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனிமனித இடைவெளியை பின்பற்றி ஒருவர் பின் ஒருவராக பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல் நபராக முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் மத்திய அரசு நியமித்த பாஜகவின் 3 நியமன உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பொன்னுசாமி வைத்திலிங்கம் ஆறுமுகம் எனும் நான் இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன்
நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மேலும் முதலமைச்சர் தவிர அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர்கள் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. ஏற்கனவே பாஜகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. மேற்கொண்டு அமைச்சரவையில் இடம்பெறுபவர்கள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு விரைவில் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் அக்ரஹாரம் பகுதியில் கொரோனா விதிகளை மீறி சாலைகளில் காய்கறி கடைகள் அமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. இதையறிந்து அக்கம் பக்கத்து மக்கள் ஏராளமானவர்கள் ஒரே நேரத்தில் காய்கறி வாங்க குவிந்தனர். தனி மனித இடைவெளியை மறந்து குவிந்த மக்களால் கொரோனா பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்து வந்தனர். போலீசாரை பார்த்தவுடன் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். விதிகளை மீறி கடை அமைத்த வியாபாரிகள் 20 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 4 வியாபாரிகளுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை தோற்கடித்து மனித நேயத்தை நம்புபவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புத்த பூர்ணிமாவை ஒட்டி நடைபெற்ற விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்போது உரையாற்றியவர் தொற்று நோயை பற்றிய புரிதல் ஏற்பட்டிருப்பது நோயை எதிர்த்து போராடும் முயற்சிக்கு வலுவூட்டுவதாக கூறியுள்ளார். பெருந்தொற்று காலத்தில் பௌத்த அமைப்புகள் செய்த உதவிகள் தொற்றால் ஏற்பட்ட துன்பத்தை குறைக்க உதவி செய்ததாக தெரிவித்த பிரதமர் கொரோனாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காலநிலை மாற்றத்தையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார். புத்தரின் வாழ்க்கை அமைதி நல்லிணக்கம் மற்றும் உடனொத்து வாழ்தல் ஆகியவற்றை பற்றியது என்று குறிப்பிட்ட பிரதமர் இன்றும் ஜனநாயக கொள்கைகளை நம்பாத வெறுப்பும் பயங்கரவாதம் மற்றும் வன்முறையை பொறுத்து இயங்கக்கூடிய சக்திகள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அத்தகைய பயங்கரவாதத்தை தோற்கடிக்க மனிதநேயத்தை நம்புபவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 3000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதன் மூலம் 3,50,000 குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அரசுக்கு 105 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பின் சட்டப்பேரவைக்கு வந்த முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு நேரில் சென்று கொரோனா நிவாரண நிதி கோப்பிற்கு ஒப்புதல் பெற்று அறிவிப்பை வெளியிட்டார். நாடு முழுவதும் 11,717 பேர் கரும்பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக குஜராத்தில் 2,859 பேருக்கு பூஞ்சை தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 236 பேருக்கு பூஞ்சை தொற்று உள்ளது. மொத்தம் 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொற்று உறுதியாகியுள்ளது. இதுவரை 29,250 குப்பி ஆம்போடெரிசின் பி மருந்து பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தற்காலிக சந்தையில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கோவில்பட்டி நகராட்சியின் தற்காலிக சந்தை கூடுதல் பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வருகிறது. நேற்று உள்ளாட்சி அமைப்புகளில் அனுமதி பெறாமல் வந்த வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டதாலும் சில்லறை விற்பனை நடைபெற்றதாலும் மக்கள் கூட்டம் காணப்பட்டது. மேலும் இதனை கண்காணிக்க நகராட்சி ஊழியர்கள் காவல்துறையினர் இல்லை என்பது குறித்து நேற்று செய்தி ஒளிபரப்பானது. இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை உள்ளாட்சி அமைப்புகளில் அனுமதி பெற்ற வாகனங்கள் மட்டும் தினசரி சந்தையில் காய்கறி கொள்முதல் செய்ய அனுமதிக்கப்பட்டன. கூட்டம் கூடுவதை தவிர்க்க பகுதி பகுதியாக வாகனங்கள் உள்ளே செல்வதற்கு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் அனுமதி அளித்தனர். சில்லறை வியாபாரிகள் விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை அடுத்த தும்மலஅள்ளி இலங்கை தமிழர் முகாமில் வசிக்கும் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். முகாமில் 20க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 20 உயிரிழந்துள்ளனர். எனவே தடுப்புகள் வைத்து 15 நாட்களாக முகாம் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் பால், காய்கறி, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் 450க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாடி வருகின்றன. எங்களை வந்து இந்த புள்ள சுற்றி அடிச்சிட்டாங்க. எங்களால் வெளியே போகவும் முடியலை, எதுவும் பண்ண. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்கக்கிட்ட வேலை வட்டி இல்லை, கையில் காசு இல்லை, பிற உதவிகளும் எங்களுக்கு எதுவுமே இல்லை. போலி சித்த மருந்துகளை விற்பனை செய்யும் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என திருச்சி மாவட்ட அரசு சித்த மருத்துவ அலுவலர் காமராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள நாட்டு மருந்து கடைகளில் சிலர் போலி மற்றும் அரசு அங்கீகரிக்காத சித்த மருந்துகளை விற்பனை செய்வதாக சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் நாட்டு மருந்து கடைகளில் விற்பனை செய்யும் மருந்து அட்டையில் தயாரிப்பிற்கான அனுமதி எண், காலாவதியாகும் தேதி உள்ளிட்டவைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் திருச்சி மாவட்ட அரசு சித்த மருத்துவ அலுவலர் காமராஜ் எச்சரித்துள்ளார். பொதுமக்கள் நாட்டு மருந்துகளை அரசு சித்த மருத்துவமனைகளில் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார்.
டெல்டா மாவட்டங்களில் காவிரி ஆற்றை தூர்வாரும் பணிகளை கண்காணிக்க 4 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடிக்காக ஆண்டுதோறும் ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படுவது வழக்கம். அணையில் போதுமான நீர் உள்ளதால் இந்த ஆண்டும் ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் காவிரி ஆற்றை தூர்வாரும் பணியை கண்காணிக்க 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி பிரதீப் யாதவ் தஞ்சாவூருக்கும் கோபால் திருவாரூர் மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் நாகை மாவட்டத்திற்கு அபூர்வாவும் மயிலாடுதுறைக்கு கிர்லோஷ் குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மதுரை பாண்டிக்கோவிலில் சாலையோரத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்திய மருந்துகள், கவச உடைகள் உள்ளிட்ட கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. மதுரையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழலில் ரிங் ரோடு 4 வழிச்சாலை ஓரத்தில் மருத்துவ கழிவுகளை அலட்சியமாக கொட்டிச் சென்றுள்ளனர். கே கே நகர், அண்ணா நகர் மற்றும் 4 வழிச்சாலை பகுதிகளில் செயல்படக்கூடிய மருத்துவமனைகளிலிருந்து இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதா என சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹைதராபாத்தில் இருந்து விமானம் மூலம் அனுப்பப்பட்ட 82,000 கோவாக்சின் மருந்துகள் சென்னை வந்தடைந்தன. தமிழகத்தில் 18 முதல் 45 வயதுக்கு உட்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு கூடுதல் கொரோனா தடுப்பூசிகளை வழங்க வேண்டுமென மத்திய அரசிடம் மாநில அரசு கேட்டுக் கொண்டது. இதனை ஏற்ற மத்திய அரசு ஹைதராபாத்தில் இருந்து 16 பெட்டிகளில் 82,000 கோவாக்சின் மருந்துகளை விமானம் மூலம் தமிழகத்திற்கு அனுப்பியது. இந்த விமானம் இன்று காலை சென்னை வந்தடைந்தது. மருந்துகளை பெற்றுக்கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவற்றை சென்னை, தேனாம்பேட்டை, பெரியமேட்டில் உள்ள மருந்து கிடங்குகளுக்கு வாகனம் மூலம் கொண்டு சென்றனர். திருச்சி மாநகரில் சாலைகளில் ஆதரவின்றி தவிப்பவர்களுக்கு திருநங்கைகள் 5 பேர் இணைந்து உணவு வழங்கி வருகின்றனர். கல்லுக்குழி பகுதியைச் சேர்ந்த ரியானா, நமிதா, பர்வின், உமா, மாயா ஆகியோர் தங்களுடைய சொந்த சேமிப்பில் இருந்தும் நண்பர்கள் தரும் நன்கொடை மூலமும் பொருட்கள் வாங்கி சமைத்து பொட்டலம் போட்டு சாலையோரத்தில் இருப்பவர்களை தேடிச் சென்று வழங்குகின்றனர். நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறு தொகையை வச்சு எங்களை இந்த கொரோனா காலத்தில் எங்களை விட ரொம்ப கஷ்டப்படக்கூடிய, வாழ்வாதாரம் இன்றி இருக்கக்கூடிய, ரோட் சைடில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து எங்களால் முடிஞ்சது ஒரு 50 பேருக்கு டெய்லியும் எங்களுடைய சக தோழிகளை வச்சே நாங்கள் எங்கள் வீட்டிலே உணவு தயாரித்து அவங்க இடத்துக்கு இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். கொரோனா கொடுந்தூற்று காலத்தில் வருமானமின்றி தவிக்கும் சூழலிலும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி வரும் திருநங்குகளை அப்பகுதியினர் பாராட்டுகின்றனர். இந்தியா மற்றும்